Hallelujah, thank you, Jesus. Hallelujah, hallelujah. நாங்கள் எல்லோரும் எழுந்த வண்ணமாக தேவ சமூகத்தில் ஓ அப்பாவை நோக்கி பார்க்கும் வண்ணமாக ஓ பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக ஓ இந்த நாளில் ஒரு மனமோடு முழு மனதோடு ஓ அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் தகப்பன் தந்த இந்த நல்ல கிருபையின் நாளுக்காக நல்ல கிருபைக்காக நல்ல தயவுக்காக ஓ நன்றி 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 சொல்லுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஓ ஹல்லேலூயா 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 நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஓ நன்றி சொல்லுகிறேன் அப்பா ஓ நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே பிதாவே உமக்கு நன்றி ஓ பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி இயேசு ராஜாவே உமக்கு நன்றி ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி ஓ தகப்பனே உமக்கு நன்றி எங்களை காண்பவரே உமக்கு நன்றி எங்களை காப்பவரே உமக்கு நன்றி எங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி எங்களை காலை தேறும் அப்பா விசாரிக்கிறவரே நன்றி எங்களை வழி நடத்தி வந்த தெய்வமே நன்றி இதுவரை எங்களை சுமந்தவரே நன்றி இனிமேலும் எங்களை சுமப்பவரே நன்றி அப்பா உம்முடைய வருகை மட்டும் அப்பா உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே எங்களை தாங்கி செல்பவரே நன்றி 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு புது ஜீவனை தந்து எங்களை எழுப்பி நிற்க செய்பவரே நன்றி நன்றி எங்கள் பலவீனங்களிலும் அப்பா உம்முடைய பலத்தை தந்து உம்முடைய பலத்தினால் இடைகட்டி எங்களை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போன நேரங்களிலும் அப்பா சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே ஓ தயவாய் எங்களை ஆண்டவரே பலன் தந்து ராஜா எங்களை நிற்க செய்பவரே நன்றி 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 அப்பா ஓ பலவீன நேரங்களில் ஓ தடுமாறும் வேளைகளில் ஓ தகப்பனே எல்லாமே ஆண்டவரே ஓ முடிந்ததென்று நினைத்த வேளையிலும் என் தேவன் நீரங்களை தூக்கி எடுத்தீரே நன்றி 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 சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா எங்கேயோ இருந்த எங்களை ஓ ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஓ புறக்கணிக்கப்பட்ட எங்களை ஓ தள்ளப்பட்ட எங்களை ஆண்டவரே உம்மை அறியாத எங்களை ஓ அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே ஓ அப்பா பாவமான சாபமான அக்கிரமமான பொல்லாப்பில் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே ஓ தகப்பன்னீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து ராஜா எங்களை ஆண்டவரே உம்முடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டு ராஜா எங்களுக்கு ஜீவன் தந்து ராஜா எங்களை ரட்சித்தீரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே நன்றி அப்பா எத்தனையோ பேருக்கு கொடுத்திராத அந்த சிலாக்கியத்தை அந்த கிருபையை அந்த தயவை எங்கள் மீது வைத்தீரே நன்றி ராஜா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது 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 நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 அவைகள் எண்ணில் அடங்காதவைகள் ஆண்டவரே உம்மையே நம்பினவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை கைவிடப்பட்டதும் இல்லை ஆண்டவரே ஓ நீர் ஆண்டவரே ஒருவரையும் விட்டு விலகாத தேவன் நீர் ஆண்டவரே நீரே சொல்லி இருக்கிறேன் நானே கடைசி பரியந்தம் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிற தகப்பன் ஆவியான தெய்வம் நீர் ஆண்டவரே எங்களை காண்கின்றவரே எங்களை காப்பவரே எங்களை சுமப்பவரே எங்களை தூக்கி செல்பவரே நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னித்தீர் எங்கள் பாவங்களை மன்னித்தீர் எங்கள் ஆண்டவரே நோய்களை குணமாக்கினீர் எங்களுக்கு பலன் தந்தீர் சுகம் தந்தீர் எங்களை ஆசீர்வதித்தீர் எங்களை உயர்த்தினீர் எங்கள் தலைகளை உயர்த்தினீர் எங்கள் கொம்புகளை உயர்த்தினீர் நன்றி ஆண்டவரே ராஜா ஓ தகப்பனே குப்பையிலும் புழுதியிலும் இருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில் எங்களை உட்கார செய்பவரே நன்றி சொல்லுகிறேன் அப்பா
நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி தகப்பனே thank you jesus 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 oh hallelujah 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 நன்றி சொல்லுகிறேன் அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா உமக்கு நான் நன்றிகளை சொல்லுவேன் அப்பா என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் கடைசி மூச்சு மட்டும் உமக்கு ஒருவருக்கே நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே மனிதர்கள் ஆண்டவரே ஒரு கொஞ்ச நாள் நன்றியா இருப்பார்கள் கொஞ்ச நேரம் நன்றியா இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மறந்து போய்விடுவார்கள் ஆனால் நீர் ஒருபோதும் எங்களை மறவாமல் ஆண்டவரே அனுதினமும் அனுதினமும் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீரே எங்களுக்காக தகப்பனே பிதாவிடத்தில் ஆண்டவரே பரிந்து பேசுகிற அப்பாவாக இருக்கிறீரே அப்பா உமக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது 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 நீர் செய்ததை எண்ணில் அடங்காதவைகள் அப்பா எனக்கு நீர் செய்தவைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா நான் நிற்பதும் அப்பா நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா நான் இப்படி வாழ்வது உம்முடைய கிருபை அப்பா நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி தகப்பனே ராஜா ஹல்லேலூயா 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 ரமா ஷரமா Re ma ra se de, ro bo re ke re, ra ma ka ra ma la ba, ri ba la se de re, ro ma se ge ra ma, ro ma la san do re ko. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Nandri thagapane, nandri appa, appa thagapane, alla kudumbangalai thandire nandri appa. நல்ல பிள்ளைகளை தந்தீரே நன்றியப்பா நல்ல சகோதரர்களை சகோதரிகளை தந்தீரே நன்றியப்பா நல்ல ஊழியர்களை தந்தீரே நன்றியப்பா ஓ இந்த தேசத்தில் எங்களை வாழ வைத்தீரே நன்றியப்பா நல்ல ஒரு சபையை தந்தீரே நன்றியப்பா ஓ ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா யோ தகப்பனே யோசுவா சொல்லுகிறான் யோசுவா சொல்லுகிறான் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் சபையாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் வாழ்நாளெல்லாம் ஹல்லேலூயா ரே மா ஷா ரா வா கா ரா மா 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 ரே கே ரே போ தே ரே கே ரே மா 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 ரீ கா ரா மா கா பா தே கே ரே மா 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 ரோ போ ஷே தே ரே கே ரே மா கா மா மா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் நன்றி அப்பா ஓ இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமையை நாங்கள் பார்க்கும்படி செய்யும் அப்பா உம்முடைய மகிமையை காணும்படி செய்தும் அப்பா உம்முடைய அன்பிலே வெளிப்படும் ஆண்டவர் ராஜா எங்களை உம்முடைய சட்டையில் மறைத்துக் கொள்ளும் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ இந்த நாளில் பேசும் இடைப்படும் அப்பா ஓ ஆண்டவரே தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பரிபூரணத்தை காண செய்வீராக ராஜா மன மகிழ்ச்சியின் நாளாக ஆண்டவரே ஓ காண செய்யும் அப்பா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் அப்பா உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து ராஜா வழி நடத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை படைக்கிறோம் அப்பா எங்களை தருகிறோம் ஆண்டவர் ராஜா நீர் ஆண்டவரே வந்து எங்களோடு ஆண்டவரே வாசம் பண்ணும்படியாக என் தகப்பனே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே ஓ நிறங்களை நிரப்பும் அப்பா உம்முடைய ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகியும் அப்பா அனல் மூட்டும் அப்பா கொழுந்து விட்டறிய செய்யும் அப்பா உமக்குள் மகிழ்ந்து பாடி களி கூற செய்யும் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் அப்பா நன்றி தகப்பனே ராஜா நல்லவரே நன்றி இந்த நாளிலும் தகப்பனே
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அதே நேரலையில் பார்க்கிற பிள்ளைகளோடும் தகப்பன்னீர் இடைப்படுவீராக ராஜா. ஒவ்வொருதரையும் பேர் பேராக நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து பழுகி பெருகவே பெருக செய்வீராக. உடைய நாமத்தில் எழும்பி பிரகாசிப்பார்களாக ராஜா, உமக்காக நிற்பார்களாக ராஜா, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக ராஜா, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வரட்டும் அப்பா, உம்முடைய சித்தம் ஒன்றே இந்த இடத்தில் செய்யப்படுவதாக தகப்பனே. எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் நீரே பார்த்துறப்பா. உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தாண்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதயா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதயா. ஏறெடுப்பே நன்றி பரே, நான் ஏறெடுப்பேன் நன்றி பரே, என் ஜீவனாடெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன், எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஜீவனா நான் ஏறெடுப்பேன் நன்றி பரே, ஜீவனா ஆனல்லா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனா நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, ஏசு ராஜா, 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 நன்றி ராஜா, ஏசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்படிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்படிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்தினான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, உம் பாதம் அமர்ந்தினான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நன்மைகள்
அவை எண்ணி முடியாதையா நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் ஒவ்வொரு நாடும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உடல் சுகம் தந்தே ஒரு கூரை வென்று வழி நடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு கூரை வென்று வழி நடத்தி வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா அவை எண்ணி முடியாதையாப்பா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா நான் நேரெடுப்பேன் நன்றி பதே என் ஜீவ பாதையில் நடந்த அண்ணாக்களை தூக்கி சென்றீரையா துன்பத்தில் எஸ் தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே ஹல்லேலூயா அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தீனம் ஆறுதல் இயேசுவே அனைத்து தீனம் அதிசயம் செய்து இறையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா அப்பா அவை எண்ணி முடியாதையா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி அப்பா என் ஜீவ காலமெல்லாம் உமக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துவேன் அப்பா என் தகப்பன் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே ஓ நான் துன்பத்தின் பாதையில் ஆண்டவரே அந்நாட்களில் நடந்ததுண்டு ராஜா உம்மை அறியாத நாட்களில் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொண்டாத நாட்களில் ஆண்டவரே ராஜா உம்மை பற்றி கேள்விப்படாத நாட்களில் ஆண்டவரே நான் துன்பத்தின் பாதையிலும் ஓ பாவமான சாபமான வழிகளிலும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் நான் நடந்த போதும் ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி இருக்கிறீரே நான் அறியாதிருந்தேனே என்னை சுமந்து வந்திருக்கிறீரே நான் தெரியாம இருந்திருக்கிறேன் அப்பா தகப்பனே நீர் என்னை ஆண்டவரே அறிந்திருக்கிறீரப்பா வேதம் சொல்லுகிற வண்ணமாக தாயின் கருவில் உருவாகும் முன்னவே நீர் என்னை கண்ட தேவன் ஆண்டவரே ஆனாலும் இந்த மாவியான மனிதனாகிய நான் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவில்லையே உம்மை தெரிந்து கொள்ளவில்லையே
ஆனாலும் நீர் என்னை ஆண்டவரே எல்லா மரண கட்டிலும் எல்லா பொல்லாப்பிலிருந்து எல்லா விதமான சாபத்திலிருந்து என்னை தூக்கி வந்திருக்கிறீரப்பா நான் உம்மை அறியாதிருந்த காலங்களில் என்னை சுமந்த தகப்பன் நீர் ஆண்டவரே ஓ அத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாதப்பா நீர் என்னை தெரிந்து கொண்டதனால் நீர் என்னை அறிந்து கொண்டதனால் நான் இன்று வரை உயிரோடு வாழுகிறேன் ஆண்டவரே எனக்கு நான்கு தடவை மரணம் எனக்கு நேரிட்ட போதில் என்னை காப்பாற்றி இருக்கிறீர் நான் உம்மை அறியவில்லை அப்பா என்னை ஆண்டவரே மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர் நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை அப்பா ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே உம்முடைய நன்மைகள் பெரியது ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதனால் நான் இன்று வாழுகிறேன் அப்பா என்னை வாழ வைத்தவரே ராஜா என்னை ஆண்டவரே உயிரோடு நடக்க செய்பவரே உமக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது 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 அவ்வளவாய் ஆண்டவரே எங்கள் மீது என்னை போல எத்தனை பேர் ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தீர் அதிசயங்களை காண செய்தீர் வாழ வைத்திருக்கிறீரப்பா அத்தனை பேரும் உமக்கு நன்றி சொன்னாலும் போதாது அப்பா அவ்வளவாய் நீர் ஆண்டவரே எங்கள் மீது இவ்வளவான அன்பை வைத்திருக்கிறீரே மனிதனுடைய அன்பு மாயை ஆண்டவரே மனிதனுடைய ஆண்டவரே பேச்சுக்களே மாயை ஆண்டவரே மனிதன் சொல்வதெல்லாம் நடப்பது இல்லை ஆண்டவரே மனிதன் சொல்வதை செய்வதும் இல்லை ஆண்டவரே ஆனால் நீர் ஆண்டவரே சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறீரே அப்பா சொன்ன சொல்லை தவறாமல் செய்கிற தகப்பன் ஒருவர் உண்டானால் அவர்தான் 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 ஏசே அந்த இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் நெட்டாற்றில் விடப்படுவதில்லை கைவிடப்படுவதும் இல்லை அவர் பரிசுத்த தெய்வம் அவர் பரிசுத்தராக இருப்பதனால் எங்களையும் அவர் பரிசுத்தமாக்குகிறார் ஓ ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ராஜா ஓ எத்தனை 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 நன்மைகள் செய்தவரே நன்றி சொல்லாமல் இருப்பேனோ உமக்கு நன்றி சொல்லாமல் இருப்பேனோ அப்பா நீரை மீது ஆண்டவரே நன்றி சொன்னதனால் நான் இன்று குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் நிற்க அந்த கிருபை எவ்வளவு பெரியதப்பா எவ்வளவு பெரியதப்பா எவ்வளவு பெரியது ஆண்டவர் ராஜா நன்றி சொல்லுகிறேனப்பா ஓ நன்றவரே வல்லவரே ராஜா நல்லவரே ராஜா ஓ நன்றியப்பா நன்றியப்பா துன்பத்தின் பாதையில் நடந்த நாட்களில் தூக்கி வந்தீர் ஐயா தகப்பனே துன்பத்தின் பாதையில் நடந்த நாட்களில் தூக்கி வந்தீர் ஐயா அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீர் ஐயா அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் காண செய்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா குடும்பத்தை இழக்கிறார்கள் கணவனை இழக்கலாம் மனைவியை இழக்கலாம் சொந்தத்தை இழக்கலாம் ஓ பிள்ளைகளை இழக்கலாம் யாரை இழந்தாலும் என் இயேசுவை ஒருபோதும் ஒருபோதும் இழந்து போகவே மாட்டோம் ஓ ரீமா ஷரபா நேமலகரபா நேகரேமகபாபா ஓ வல்லவரே ராஜா ஓ எத்தனை 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 நன்மைகள் செய்தியே ஓ எல்லாவற்றுக்கும் மேலா நீரங்களை ஆண்டவரே கடைசி நாட்களில் ஆண்டவரே நீர் மத்திய வானத்தில் வரும்போது ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வரும்போது உம்மோடு நாங்கள் ஆண்டவரே ஓ உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்க பிள்ளைகளாக எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவீராக
நன்மைகளை ஒரு நாளும் மறவா குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகுழியில் இருந்து தூக்கி நிறுத்தி வாழ வைத்தாரே அவருக்கு எத்தனை நன்மைகள் சொல்ல வேண்டும் எத்தனை கோடி நன்றிகள் நாங்கள் செலுத்த வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் உண்மையாய் அவரை உண்மையாய் அவரை தேடுபவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் அவரை காணும்படி அவரை பார்க்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாங்கள் உண்மையாய் அவரை தேடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக இந்த நாளில் அவருடைய முகத்தை தரிசிப்போம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவரும் அவர் எங்களோடு கூட ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவாதி தேவனே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா தேவனை உயர்த்துவோம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவும் அவருக்கு நன்றிகளையும் துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்துவோம் ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ராஜா நல்லவரே நன்றி வல்லவரே நன்றி பரிசுத்தரே நன்றி ஆவியானவரே நன்றி சோத்திரம் ஐயா ஓ ஹல்லேலூயா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் பரிசுத்தமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை ஓ 24 மூப்பர்கள் மத்தியில் அவரை துதித்து அவரை ஆர்ப்பரிக்குமாற் போல் நாங்கள் உண்மையாய் முழு மனதோடு அவரை ஆராதிப்போமாக அவரை உயர்த்துவோமாக ஓ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் நாங்கள் ஏறெடுப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி அப்பா பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே ஹல்லேலூயா துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உமந்த நாமத்தை உயர்த்தட்டுமே ஆவினி போற்றுதே புலையெல்லாம் சிங்காசனம் பூமி அந்தன் பாதபடி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம் வானமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீர் நீத்திய ஸ்ரீ ஸ்ரீகரே அமென் சகலமும் பட
படைத்த என் தேவா நீர் நீதிய சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே பரலோகத்தின் உம்மை அல்ல யாருண்டு தேவனே உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை லோகத்தில் உங்களெல்லாம் வேறு தேவனே உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் உம்மோடு வாழ மயமக்காய் தெரிந்து கொண்டே என்றும்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்து கொண்டே பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூ ரமாந்தலபா ரபா கபாலா ஷெடெரெடெபோ கபாலா பாபா Rabadula kabala dolobo shebra talaba kalaba antarabalaba Uriyan talaba shederebo kaba Melbro kamandrobo shebra hada Oh thank you Jesus hallelujah Oh thank you Jesus Reblebe brahazne brahada Jebro branasehe Oh, thank you, Jesus. Sevenene kabando robo shederede. Oh, thank you, Jesus. Zevrene vlahazane graba. Zeveri ananamase. Jesus. Parisutta alangara thodu. Oru sila nimishangal nangal kattare aaradhika pogurom. Oh, Thank you, Lord. Revere namasanda nama. Oh, Jesus. Oh, hallelujah. Oh, thank you, Lord. Jesus. Mevreve labora masere. பரிசுத்தமுள்ளவரை ஆராதிப்போம் மகத்துவமுள்ளவரை ஆராதிப்போம் சுத்த சுத்த பரிசுத்த மகிமைப்படுத்துவார்களாக அவருடைய நாமத்தை உயர்த்துவார்களாக Hallelujah. Jesus.
Jesus, you're welcome in this place. Holy Spirit, you're welcome in this place. Hallelujah. Jevrene vrando shadala bahande. We are thrown. Umay parisutta padathukrom. Umay mahima padathukrom appa. Ravena seheda. Zavrev labo shadeva. Oh, thank you, Jesus. Oh, Jesus. Avade prasanam. Avade prasanam mathile assevaadikondirukkirathu. Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Oh, thank you, Lord. Miravandandele. Zavro shame brando shade. Levre masanda. Oh, Shababra. Reverend, I said, Holy Spirit of the Lord. Parisuthaviyanavare, may I go to bed? Asaivadu virag in the edathile. Thodu virag. Vidudhilai kattaledu virag. Yesuvin rathathe naangal thelikkirom. Oh, umde prasannam. Indha idam muluvadhaiyume. Nirappuvadhaga Yesuvin naamathinale. Hallelujah. Thank you, Lord Jesus. Lebre samando brandana nasodoro. Jesus. Umde anbinal nirraithu. Umde vallamainal nirraithappa. Umde prasannathinal nirraithu. Jesus. Glory to God. Seva brananando. Si brando. மகிமை படுத்துவோம், மகிமை படுத்துவோம், மகிமை படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை மகிமை படுத்துவோம். இயேசுவை மகிமை படுத்துவோம். இயேசு ராஜாவே. சமம் ரோந்தோரோயா சடலமா. ஹல்லேலூயா. அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜிவ்ராந்தோ மோசேவெரெடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். மெம்ப்ரனோ சமாந்தலபோ. ரிவ்ரனோ Lamando. Oh, Jesus. Hallelujah. Thank you, Lord Jesus. Parisuthare. Hallelujah. Thank you, Lord Jesus. Jesus. Holy Spirit of the Lord. Riverana sendrana ma sederede be sidiliantalama. Hallelujah. Devanude nadi pogura idangalil ellam jeevan undu, aashirvaadam undu, selippundu, aarokyam undu, pudhu pelan undu. Revre sahada sevre lama sederene. Oh Jesus. Ullathilirundu ulindriyathilirundu ஜீவநதி, ஜீவநதிகள். Oh, thank you, Lord Jesus. மெம்பலரடி போ சபாத்தேதே. Hallelujah. Jesus, Jesus. Oh, hallelujah. லெவ்ரனாசன ஹசோப்ரனாசே. Oh, Jesus. We exalt your name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் உயர்த்தப்படும் போது. ஓ, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உம்முடைய அன்பினால் ஈர்த்து கொள்ளுவீராக, இழுத்து கொள்ளுவீராக. விடுதலையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
Jesus. Jesus. Glory to God. Jesus, Jesus, Jesus. Glory to God. Oh, Brahman said it in a bit. வந்து வாசம் பண்ணுவீர் என்று சொன்னீரேப்பா. Make home in us alone. Make home in us alone. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Glory to God. Zavren nazanendele. Zavren amasredeba. அவர் மெய்யானவர், அவர் மெய்யானவர், அவர் மெய்யானவர், அவர் மெய்யா இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவன் மனிதர்களின் மத்தியிலே. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், glory to God. More of your love, more of your power, more of your love and more of your power, Lord. Jesus, Jesus. Glory to God. கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாய், எழும்பி பிரகாசிக்கும்படியாய், ஜீசஸ் அக்கினி சுடர்களாய் பிரகாசிக்கும்படியாய், ஜீசஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், உமை காய் பற்றி எறிவதற்காக, ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், Jesus, oh hallelujah, hallelujah, yes, Umranana Rando, you're welcome, Holy Spirit, you're welcome in this place, you're welcome in this place, you're welcome in this place, me varaverkurum parisutha avyanavare. தேவாதி தேவனே, பிதாவே, குமாரனே, ஜீசஸ், ஜீசஸ், glory to God, glory to God. ரிவ்ரனா சப்ரோசனே கெரபோ சந்தரபாதாலா சப்ரோஷமாந்திரே, glory to God. ஜெவனவேலமாசோதரோ ஜீசஸ், hallelujah, oh Jesus, oh hallelujah. கரங்களை தட்டி இயேசுவை வரவேற்போம். இயேசு, இயேசு, இயேசுவே ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் இந்த சபையிலே, உம்மை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. You're welcome. Parisuthare. Hallelujah. Thank you, Lord. Jesus, Jesus. Hallelujah. Jesus. Avude prasanam. Meyyahave nammathile avude prasanam. 2000 aandugalukku munbadhaga indha bhoomile nadamaadina adhe aandavar Yesu Christ நம்மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் ஊடாக அவருடைய பிரசன்னம் நமக்கு பிரத்யட்சேகமாக நம் உள்ளும் புறம்பும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மிடம் விட்டு கொடுப்போம் என்றால் அவர் கேட்கிறார், இடம் உண்டோ உன் உள்ளத்தில்? இடம் விட்டு கொடுப்பாயானால், ஹல்லேலூயா, இடம் விட்டு கொடுப்பாயானால், பிரசங்கம் ஆரம்பம் முன்பே உன் உள்ளத்தில் இடம் விட்டு கொடுப்பாயானால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இடம் உண்டோ, இடம் உண்டோ உன் உள்ளத்தில் இயேசுவுக்கு, இயேசுவுக்கு இடம் உண்டோ. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எவ்வளவு காரியங்களினால் நாம் நிறைந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களினால, கவலைகளினால, பாரங்களினால நாங்கள் நிறைந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு இடம், இயேசுவினால் நிறைந்திருப்போம். ஆனால்
இயேசுவினால் நிறைந்திருப்போமானால் இயேசுவினால் நிறைந்திருப்போமானால் glory to God je veux la masse de la mahada oh thank you jesus oh ramashere zevranando lo bo shadaranama hallelujah hallelujah jesus yesu makkidamundu en ullathil idamundappa en ullathil idamundu yesu kidamundu severama jovola matera da zevrena sodoro oh hallelujah thank you jesus glory to god hallelujah irudaya kadavai avar thattikondirukkar aalayathin vaasalile irukkar irudayathin vaasalile thattikondirukkar ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கதவை தான் தட்டிக் கொண்டிருக்கிறார் ஜீசஸ் இடமுண்டோ உன்னுள்ளத்தில் எனக்கு உடம் இடமுண்டோ என்று கேட்கிறார் எத்தனையோ காரியங்களினாலே நாங்கள் நிறைந்திருக்கிறோம் பெருமை நான் நிறைந்திருக்கிறோம் உலக கவலைகளை நான் நிறைந்திருக்கிறோம் பாரத்தினால் நிறைந்திருக்கிறோம் லௌகீக கவலைகளினால் நிறைந்திருக்கிறோம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறோம் வாட் அபவுட் இயேசுவினால் நிறைந்திருப்பது இயேசுவினால் நிறைந்திருப்பது ஹல்லேலூயா இயேசுவின் அன்பினாலே இயேசுவின் குணாதிசயங்களினாலே இயேசுவின் வல்லமையினாலே ஹலலுவேன நிரப்பு ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் ஹலலுயா அவர் உள்ளே பிரவேசித்து உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் பந்தியிலே மேசையிலே உன்னோடு அமர்ந்து அவர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் இயேசுவுக்கும் உனக்கும் இடையிலே எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு அப்பா என்று சொல்லி உன் கதவை விரிவாய் திறக்கும் போது அவர் உட்பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் உட்பிரவேசித்து உன்னை உள்ளும் புறம்புமாய் மேச்சலிலே உன்னை வழி நடத்துவார் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் ஜீசஸ் ஹோலி டு காட் ஜீசஸ் நாங்கள் எல்லோரும் இந்த வழியில் அமர்ந்திருப்போம் வரவிருக்கின்றேன் நம்மத்தில இந்தியாவில் இருந்து பிஷப் நம்மத்தில வந்திருக்கின்றார் அவர் ஒரு சில வார்த்தைகளை இந்த வழியில் நமக்கு சொல்லி நம்மை வாழ்த்துவார் அதற்கு பிறகு நாம் தேவனுடைய செய்திக்கு நாங்கள் கடந்து செல்லலாம் கரங்களை நாம் இந்த வழியிலே தட்டி பிஷப்பை நாங்கள் இந்த வழியிலே அழைக்கின்றோம் பிஷப் நம்மத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையின் போது வந்திருப்பது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கனமான ஒரு காரியமாக நான் அதை எண்ணுகின்றேன் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை செய்கின்ற அநேக சபைகளுக்கு ஒரு கண்காணியாக ஒரு பிஷப்பாக இருக்கின்ற தேவனுடைய தாசன் நம்ம தீல வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் தட்டி நாம் வாழ்த்துவோம் அன்புக்குரிய இந்த திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் சாது சிங் அவர்களே மற்றும் அருமையான மூப்பர்களே விசுவாசிகளே இந்த நாளிலே நியூ வைன் ஹார்வெஸ்ட் சர்ச் என்ற அருமையான
இந்த திருச்சபையின் ஆராதனையில் கலந்து கொண்டது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. என்னுடைய மருமகன், மகள், பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதற்காக நான் சிறந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவில் இருக்கும் பொழுதே இந்த திருச்சபை குறித்து என்னுடைய மருமகன் மகளும் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய துணைவியாரும் இங்கே வந்து ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த அந்நிய தேசத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து, திருச்சபை என்பது இயேசுவின் உடல், இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே ஒரு சரீரத்தில் எவ்வாறு அவயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதோ அவனுமாகவே இந்திய தேசத்திலிருந்து, சிலான்லேருந்து, பல இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் கூட நம்மை கட்டி காப்பது இயேசுவின் இரத்தம், இயேசுவின் உடல், ஆவியானவர். ஆகவே அந்த ஒரு இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் பங்காளிகளாக இருப்பதை குறித்து நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே கடவுள் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றார். நம்முடைய தேவாதி தேவன் இம்மானுவேல் எப்பொழுதும் நம்மோடு கூட என்றும் இருக்கிறவர். ஒருவேளை இந்திய தேசத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கோடி மக்கள் கடவுளை அறியாமலே எங்கு இருப்பார் கடவுள் என்று சொல்லி லட்ச லட்சமான மக்கள் புண்ணிய ஸ்தலங்களை நாடி தேடி போகிறதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆனால் பாவிகளாகி நம்மை தேடி வந்த இயேசுவை நாம் தொழுது கொள்வது நாம் பெற்ற ஒரு பாக்கியம். ஆகவே அவர் நம்மை தேடி வந்தவர் மட்டுமல்ல, நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், உயிரோடு எழுந்தவர், என்றும் நம்மோடு கூட என்றும் இருக்கிறவர். ஆகவே இந்த தேசத்தில் உங்களுக்கு தாயின் தந்தையுமாக இருந்து உங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து உங்களுக்கு பாதுகாப்பை தந்து இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியும் வாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார். ஆகவே கடவுளை நான் சோத்திருக்கிறேன். உங்களுடைய குருவானரை நான் மனதார் நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய சிறப்பான ஊழியத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐ ப்ரைஸ் காட் ஃபார் இஸ் கமிட்மெண்ட் ஃபார் இஸ் டெடிக்கேட்டட் சர்வீஸ் பீங் ரெண்டர்ட் இன் தி சர்வீஸ். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பவராக, உங்களுடைய கடவுளுக்கு சித்தமானால் குருவானவர் எனக்கு சமயம் கொடுத்தால் ஒருவேளை நான் போகிறதுக்குள்ளே ஐ வில் ஸ்டே ஓன்லி வித்தின் திஸ் மந்த். ஆகவே ஒரு நாள் கர்த்தருடைய செய்தி பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. யா கனமான ஒரு காரியமாக நான் கருதுகிறேன் என்றால், இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய ஊழியன் நம்ம மத்தியிலே வந்து நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்வது ஒரு கனமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வது என்பது ஒரு மகத்துவமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. என்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை மெய்ப்பித்து அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு தொடர்ந்து நமக்கு காண்பிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் வேதாமத்திலே இருந்து நாம் தரிசனத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். தரிசனம் என்று சொல்லும்போது அது ஒரு பரந்த ஒரு காரியம் என்றாலும் அதில் குறிப்பான ஒரு செய்தியை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் அறிவல்ல, நம் அனுபவம் அல்ல, நமக்கு ஒரு தரிசனம் தேவைப்படுகின்றது. 2 பேதுரு 2:19 வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:19 விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அதிக உறுதியான ஒரு தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றது, அவருடைய வசனம் இருக்கின்றது, அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு இருக்கின்றது. இங்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
பாருங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உறுதி உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். இருளான பாதைகளிலே போகும்போது நாம் அங்கு ஆண்டவருடைய வெளிச்சம், விடிவள்ளி நட்சத்திரத்தை போன்ற ஒரு வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகின்றது. இருளான பாதைகளிலே போகும்போது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் முடிவை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் காண்பிக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே பேதுரு சொல்லுகிறார், அதிக உறுதியான ஒரு தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கின்றது. அது பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்ன செய்கிறது, அது இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்றால் வேதாகமம் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கின்ற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாகிறாதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லி 20வது வசனத்திலே சொல்கின்றார். 21வது வசனத்துக்கு வரும்போது சொல்லுகின்றார், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, அது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்ஸ்பிரேஷன், தேவனுடைய வார்த்தை இன்ஸ்பிரேஷன் ஊடாக, அகத்தூண்டுதலின் ஊடாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது அந்த ஒரே அந்த பதம், கிரேக்க பதம் வேதாகமத்தில் ஒரே ஒரு தடவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையின் அந்த ரூபத்தை அங்கு நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய ஜீவ சுவாசத்தினாலே அவர் ஊதும்போது நமக்கு அகத்தூண்டுதல், தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே இங்கு பேதுரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளையே, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்ப்போம் என்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே இருளிலே மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இருளிலே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அங்கு அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வசனமானது விசேஷமான ஒரு வெளிச்சத்தை அவர்களுக்கு இது அருளுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்வில் ஒரு விடுவெள்ளியை காணும் வரைக்கும் அல்லது பகல் வேளை காணும் வரைக்கும் இருளிலே நடக்கின்ற நமக்கு இது ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கை போல வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த இருளை தாண்டி நாம் ஒரு வெளிச்சத்தை காணும்படிக்கு அது நமக்கு உதவுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமத்திலேயும் கூட நாங்கள் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கு ஒழுங்கினம் இருக்கின்றதோ, வெறுமை இருக்கிறதோ, இருள் இருக்கிறதோ, அங்கு அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்திலே அசைவாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் படைப்பின் போது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாலும் எல்லாம் ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் அதற்கு காரணம் இருள்தான் காரணமாக இருக்கின்றது. ஏன்னா தேவன் வந்து ஒழுங்கு உள்ளவராக இருக்கின்றார், எல்லாம் கிரமமாக ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்னவென்றால், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. இந்த வெறுமை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க வேண்டும் என்று சொன்னால், செழுமை, ஆவிக்குரிய செழுமை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. தீர்க்க தரிசனமான ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இருள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வறுமைகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இருள் சூழ்ந்த வேளைகளிலே இவைகள் எல்லாவற்றையும் போக்க தேவன் வைத்திருப்பது வசனம் அல்ல, தீர்க்க தரிசன ஒரு வசனம். இருள் நீங்க வேண்டுமென்றால், அங்கு விடிவள்ளி உதிக்க வேண்டுமானால் தீர்க்கமான ஒரு தரிசனம் உள்ள வசனம் நமக்கு தேவை.
வசனம் அறிவை உண்டாக்க மாத்திரமல்ல, தரிசனத்தை உண்டாக்கும் வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தை பொறுத்தவரையிலே வேத அறிவு இன்றைக்கு பெருகி இருக்கின்றது. ஹல்லேலூயா. வேதத்தை அழகாய் அங்கு பிரசங்கிக்கவும் அங்கு அவர்களுக்கு அதற்கு நல்ல விளக்கங்களை கொடுக்கறதற்கும் அவர்களுக்கு நல்ல திறன் இருக்கிறது. ஆனால் தரிசனம் என்பது இன்றைக்கு பற்றாக்குறையான ஒரு தட்டுப்பாடான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் பார்க்கிறோம் அங்கு ஏலினுடைய காலத்திலே அந்த வேர்ட் ஆஃப் த லார்ட் வாஸ் ப்ரெஷஸ் இன் த டேஸ் தேர் வாஸ் நோ ஓப்பன் விஷன் என்று ஒரு வேர்ஷன் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் சொல்கிறது. ஓப்பன் விஷன். ஏலினுடைய காலத்தில் அங்கு பிரத்யட்சகமான ஒரு தரிசனம் இல்லாமல் இருந்தது, வசனம் இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களிலே யூத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்றால் தினந்தோறும் தேவனுடைய வேதத்தை அவர்கள் வாசித்து வந்தாலும் வேத பண்டிதர்களுடைய வேத பாரர்களுடைய பரிசேயர்களுடைய எல்லா விதமான விளக்கங்களை அவர்கள் கேட்டாலும் சரி அங்கு ஒரு பிரத்யட்சகமான ஒரு தரிசனம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கு எல்லாவற்றையும் அங்கு தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை அங்கு தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் எல்லாம் இக்கபோத்தாக அங்கு முடிவடைந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நாட்களிலே காணிக்கைகளை கூட மனிதர்கள் அற்பமாக எண்ணினார்கள். ஆண்டருக்கு முன்பதாக வழிபடத்தில் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை கூட அசட்டை பண்ணினார்கள், அதை அவதூறு பண்ணினார்கள். மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு எடுபட்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஆகவே அங்கு தேவனுடைய மகிமை அற்று போவதற்கு முன்பு என்ன நடந்தது? முதலாவது அங்கு தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை, இரண்டாவது தேவனுடைய தரிசனம் அங்கு இருக்கவில்லை, அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் ஒழுங்கின்மை சீர்கேடு அங்கிருந்தது, அருவறுப்பான காரியங்கள் பரிசுத்து குலைச்சலான காரியங்கள். ஆகவே தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு தேவ ஜனத்தை விட்டு எடுபட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அது மாத்திரமல்ல, அங்கு காலத்துக்கு முன்பு இளம் சமுதாயம் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கிறது? எல்லாமே சத்துருடைய கையில் பிடிபட்டு போகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கு தேவன் அவர்களை கைவிட்டார் என்று சொல்வதை விட அங்கு தேவ மக்கள் தேவனை அங்கு கைவிட்டு விட்டார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ வசனம் அல்லது தீர்க்க தரிசன வசனத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிற வசனங்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கு அவருடைய பிறப்பு முன்குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. பெத்லேம் என்று எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அவருடைய வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருந்தது. அதை பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள், ராஜாக்கள் அறிந்திருந்தார்கள், வான சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் வேத வசனத்தை அவர்கள் அறிந்தாலும் இயேசுவை குறித்த ஒரு தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. வசனம் எல்லாருக்கும் தெரிந்தது தான், அறிவு அவர்களுக்கு இருமாப்பை கொடுத்தது. ஆனால் தரிசனம் இல்லை என்று சொன்னால் அங்கு சீர்கேடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தரிசனம் என்ன செய்யும் என்றால் சீர்கேடுகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அங்கு ஒழுக்கக்கேடுகளை ஒழுக்கமற்ற காரியங்களை இருளான காரியங்களை வெறுமையை நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அங்கு கலாத்தியருக்கு எழுதும்போது அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கின்றார். இந்த மயக்கினவன் என்ற சொல்லு வந்து ஆங்கிலத்திலே விச்ட், ஹூ விச்ட் யூ, வசீகரம் மாந்திரிகம் போன்ற காரியங்களை சொல்லி ஒருவரை அங்கு வசீகரப்படுத்துகிறது போல இந்த கலாத்தியர் வந்து அர்ப்பணிப்பை விட்டு அவர்கள் மயக்கப்பட்டு அவர்கள்
அங்கு ஆண்டுடைய சத்தியங்களை விட்டு ஆண்டுடைய அஸ்திபார உபதேசங்களை விட்டு செல்கிறதுக்கான காரணம் என்ன? ஹல்லேலூயா. அங்கே பவுலப்பொஸ்தலன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தரிசனம் கலாத்தியருக்கு இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த தரிசனத்தை இழந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாக அங்கு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தரிசனம் கலாத்திய சபைக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ உலகத்தில் இயேசு மரித்தார் என்பது வெறும் அறிவு தான். ஆனால் நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட சபை தான் கலாத்திய சபை. பவுலப்பொஸ்தலன் மேலதிகமாக கலாத்திய சபை பற்றி சொல்லும்போது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்கள் மத்தியில் நான் வரும்போது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த போது நீங்கள் பல நன்மைகளை செய்தீர்கள். அவர் சொல்கிறார், என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போ இந்த ரெசப்ஷன், அந்த பவுல் அப்போஸ்தலன் அங்கு கலாத்திய சபைக்கு அவர்கள் அங்கு செல்லும்போது இந்த ரெசப்ஷன் நல்லா இருந்தது. நல்லா அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், வரவழைத்தார்கள். அவருடைய பராமரிப்பு, அவருடைய வருத்தங்களை எல்லாம் கருத்தில் கொண்டார்கள். அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். ஒரு தேவதூதன் வரும்போது பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அவர்கள் அந்த மிருகத்தை அடித்து அவருக்கு மாட்டுக்கு கன்றையோ அல்லது ஆட்டையோ அடித்து அப்படியே அவர்களுக்கு உணவு ஒரு விருந்து பண்ணுறது போல அந்த ரிசப்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. தேவ தூதர்களைப் போல பவுலப்பொஸ்தலனை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை போல பவுலப்பொஸ்தலனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த பிளஸட் ஹோப், ஆனந்த பாக்கியம் இழந்து விட்டார்கள். ஆனந்த பாக்கியம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அவர்களிடத்தில் கண்களை பிடுங்கி கேட்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய கண்களை கூட பிடுங்கி கொடுக்கக்கூடிய வைராக்கியம் உள்ளவர்களாக, அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது? அந்த ஆனந்த பாக்கியம், ஆண்டுடைய வருகையினுடைய நம்பிக்கை, இதெல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். தரிசனத்தை இழந்து விட்டார்கள். கண்களை பிடுங்கி கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி பவுலப்பொஸ்தலனை சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வைராக்கியம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கீழ்ப்படிவெல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பவுலப்பொஸ்தலன் சத்தியத்தை சொன்னதுனால, நீங்கள் என்னை சத்துருவாக எண்ணினீர்களோ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்கள், பவுலப்பொஸ்தலன் சொல்கிறார், அங்கு கலாத்தியர்களது நிருபத்திலே சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே, அவருடைய அணுகுமுறையை பாருங்கள், ஒரு தகப்பனை போல, சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். சிறு பிள்ளைகளாய் பார்க்கிறார் அவர்களை. அவர்களோடு அன்பை அணுகி, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து அந்த தரிசனம், அந்த கிறிஸ்துனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் உருவாகும் வரைக்கும் நான் மறுபடியும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் கிறிஸ்து இயேசுனுடைய தரிசனம், அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும், அதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தை அடைக்காத்து கர்ப்ப வேதனைப்பட்டு முழங்காலில் சில நேரங்களில் நின்று நாம் அதை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுத்திருந்தால், ஒரு சொப்பனம் நமக்கு கொடுத்திருந்தால், நம்முடைய சொப்பனத்தின் நிமித்தம், தரிசனத்தின் நிமித்தம் நாம் பகைக்கப்படலாம். யோசேப்பு அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தம் அங்கு தன் சகோதரர்களினாலே அவன் பகைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அன்று அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. கலாத்திய சபையை எடுத்து பார்க்கும்போது அன்று நல்ல அருமையான ஒரு தரிசனம் இருந்தது. இயேசுவை பற்றிய, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை பற்றி ஒரு தரிசனம் அவளுக்கு இருந்தது.
இன்று நடக்கிறது, அந்த தரிசனத்துக்கு பதிலாக இன்றைக்கு ஒரு மயக்கம் அங்கே வந்துவிட்டது. விச் கிராஃப்ட், பிச்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. கிறிஸ்துவை போல, தூதனை போல அங்கு ஒரு ரிசப்ஷன் அங்கே இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த ஆனந்த பாக்கியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு, சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு, எல்லாம் ஒரு பழக்க தோஷத்திலே, ஒரு ஃபார்மாலிட்டியாக, சடங்காச்சாரமாக, பாரம்பரிய முறைமைகளின்படி அங்கு ஒரு வாய்ப்பாடாக மாறி வருகிறது. அங்கு மகிழ்ச்சி அற்றுப்போகிறது என்று பார்க்கிறோம். ஹலலுயா. அந்த கண்களை பறித்து கேட்டால் கூட அவர்கள் கொடுத்திருப்பார்களாம். ஹலலுயா. உங்களுக்கு தெரியும் கண்கள் எவ்வளோ விசேஷமானவைகள். ஹலலுயா. 1 கொரிந்தியர் 2:2 நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறியப்பட்ட அவரையன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் நேற்று நாளிலே என்ன செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன்? எத்தனையோ தீம்ஸை பற்றி நாங்கள் கதைத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், போதித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கின்றேன். என் உள்ளத்தில் வந்த ஒரே ஒரு காரியம், நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். ஆமேன். இயேசுவை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தரிசனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன் வழியால் போயிட்டீங்களா? அல்லேலூயா வழியால் போயிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமேன் இருந்தால், அல்லேலூயா இருந்தால் எழுப்புதல் இருக்கும். ஆமேன். நாங்கள் எங்களுடைய வேர்ஷிப்பில், எங்களுடைய ஜபத்தில், எங்களுடைய அர்ப்பணிப்பில், எங்களுடைய விசுவாசத்தில், எங்களுடைய அபிஷேகத்தில், எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு நாளை கூடுவோம், ஒரு நாளை குறையும். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர்தான் சிலுவையிலே செய்து முடித்தது தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். அதனால தான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் இயேசு. இயேசு. ஆமேன். நமக்காக அவர் செய்திருக்கின்றார். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்று. இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ ஞானியினுடைய பாதப்படியிலிருந்து கற்றுக்கொண்டவர் தான், கமேலியலுடைய பாதப்படியிலிருந்து கற்றுக்கொண்டவர் தான் பவுல் அப்போஸ்தலன். அவருக்கு நினைத்திருந்தால் கிரேக்க தத்துவங்களை பற்றி பேசியிருக்கலாம், கிரேக்க ஞானத்தை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி அவர் பேசலை. அவருடைய மெயின் மெசேஜ், சென்ட்ரல் தீம் என்னென்றா, சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமேன். அதுதான் அவருடைய செய்தி. அந்த செய்தி தான் இன்றைக்கு உலகத்தையே மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது, மாற்றிக்கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் யூதர்கள் வந்து அடையாளங்களை தேடினார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அது யூதருக்கு இடறலாக இருந்தது, ஆனால் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தது. விளங்குதா உங்களுக்கு? அடையாளங்களை தேடுகிறவர்கள் இடறல் அடைவார்கள். இயேசுனுடைய பிரசங்கம் கிரேக்க தத்துவ ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தது. ஆனால் அந்த பைத்தியமான பிரசங்கத்தை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று வேதமும் சொல்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு யூதருக்கு இடர், கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே பிரசங்கம்தான். அந்த ஒரே பிரசங்கம் ஒருவருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ஒருவருக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது, இன்னொருவருக்கு அது இடறலாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒருவர் அடையாளத்தை தேடுகிறார், இன்னொருவர் அங்கு ஞானத்தை தேடுகின்றார். ஹல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ
தேவன் நமக்கு பலன், தேவ பலன் நமக்கு தேவைப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. என்றால் சுய பலத்தினால் அது ஆகாது. சிலுவையின் பலன் இல்லை என்றால் அது அங்கு வெற்றியின் ஜீவியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆகவேதான் சிலுவையை பற்றி ஒரு தரிசனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி அங்கு சொல்லும்போது பாருங்கள், எசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த வேளையில் எசாயா 53 அதிகாரம். விலங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். இங்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி எசாயா தீர்க்கதரிசி அங்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லும்போது ஆண்டவர் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அங்கு மனிதர்களுக்கு முன்பதாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவர் ஜனங்களினாலே அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் மனுஷரால். அது மாத்திரமல்ல, துக்கம் நிறைந்தவராக பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். ஹல்லேலூயா. பாடுகள். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம் என்றால் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவரை எண்ணாமற் போனோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவரை பற்றி என்ன சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லி இந்த வகையிலே ஆண்டவர் இயேசு புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த வகையிலே நமக்காக பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பார்ப்பமாக இருந்தால் நமக்கு ஒரு தரிசனம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்திலே பார்த்தால் வேதாகமத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை காலேபு 40 இருக்கும்போது பெற்றுக்கொள்கிறான். அல்ல, 85 இருக்கும்போது, அன்றைக்கு 40 இருந்த அதே வல்லமை எனக்கு இருக்கிறது, நான் போய் அதை நான் ஆக்கிரமிக்கலாம், சொந்தமாக்கிக் கொள்ளலாம், உரிமை பாராட்டி கொள்ளலாம் என்று அவன் சொல்லுகிறான். என்றால் அவனுக்கு ஒரு வல்லமை அங்கே இருந்தது. இன்றைக்கு சிலுவையின் வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. வயதை பார்த்தால் ஒரு கிழவன், ஆனால் வசனத்தை அவன் பார்த்தபோது அவன் ஒரு வீரனாக நின்றான். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. தரித்திரன் தன் ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. ஆகவே பலவீனமாக இருக்கின்ற நம்மை பலப்படுத்துகிறது கிறிஸ்து, கிறிஸ்துனுடைய பலன். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் த கிராஸ். சிலுவையிலிருந்து தான் நமக்கு வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் சிலுவையிலே என் பாவங்களை சுமந்து விட்டார், என் ரோகங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம் என்றால் அவன் சொல்லுகிறான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு அந்த ஆண்டுடைய வார்த்தையை பீலே அவன் என்ன செய்கிறான், அவன் தவறான ஒரு நோக்கத்திற்காக அவன் சென்று இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு அவன் முற்படும் போது அவன் நடக்கின்ற ஒரு சம்பவம் என்னவென்றால், தேவன் இடத்திலிருந்து வராவிட்டால் வார்த்தை நமக்கு வராது. இந்த தரிசனம், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வெளிப்பாடுகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வர முடியும். தேவ மனுஷர்கள் ஆவியினால் நிறைந்து தான் இந்த வேதாகமத்தை எழுதினார்கள். அப்போ தேவனுக்கு புறம்பாக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வர முடியாது, தரிசனம் உள்ள வார்த்தைகள் வர முடியாது. ஆகவே
இந்த மனுஷன் வந்து சொல்லுகிறான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு நான் தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறான். அப்போ யோசித்து பாருங்க, இவன் தேவனுடைய வார்த்தை அங்கே அவனுக்குள்ள வந்த உடனே அந்த சர்வ வல்லவருடைய அந்த தரிசனத்தை, தேவாதி தேவனுடைய ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனம் கண்ட உடனே அவன் டிரான்ஸில் தாழ விழும்போது என்ன நடக்குது, அவனுடைய கண் திறக்கப்படுகிறது. இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை என்ன நடக்கும், நம்முடைய கண்களை திறக்கும், நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்று அங்கே எபேசியர்களுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. அவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேணும். தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். அதற்கு முன்பு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பு எங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. தேவனுடைய வார்த்தையின் ஊடாக இங்கு இந்த மனுஷன் சொல்கிறான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு நான் தாழ விழும்போது அங்கு கண் திறக்கப்பட்ட அவன் விளம்புகிறான். இப்போ பாருங்க, அவனுடைய கண் திறக்கப்பட்டு அவன் தவறான பாதையில் போகிற ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனுடைய கிருபையினால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் சூழ்நிலைகளை வடிவாக அவன் விளங்கி கொள்ளவும் கிரகித்து கொள்ளவும் சரியான தீர்மானங்களை எடுக்கவும் அங்கு சபிக்க வந்தவன் தேவனுடைய ஜனத்தை சபிக்க முடியாது. ஹலலுயா. தேவனுடைய ஜனத்திற்கு எதிரான பில்லு சூன்யங்கள் கிடையாது, மாந்திரிகம் கிடையாது, சபித்தல் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்கிறான். இதனால் தேவன் ஆசீர்வதித்ததை ஒருபோதும் ஒருவராலும் சபிக்க முடியாது. ஆமேன். ஹலலுயா. தேவன் அந்த வகையிலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஹலலுயா. ஆகவே சர்வ வல்லவர் என்று நாங்கள் பாடுகிறோம். சில இதில் பாடல்களை பாடும்போது நாங்கள் அழகாக பாடுகிறோம். ஆனால் சர்வ வல்லவருடைய தரிசனம் நமக்கு தேவைப்படுகிறது. என்றால் சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சகல வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு லிமிட்டேஷன் இல்லை. ஆண்டவருக்கு லிமிட்டேஷன் இல்லை. எந்த விதமான காரியமும் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7:12 வாசித்தா, மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்தான். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனுடைய தரிசனம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அன்றைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, அவனுடைய எல்லா விதமான பின்னணியில் இருந்து அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு, இன்னப்பந்தங்களை விட்டு, ஊரை விட்டு, அந்த நாகரிகமான அந்த பகுதியில் இருந்து செல்வ செழிப்போடு இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எங்கு போகிறது என்று கூட ஆண்டவர் அறிவிக்காமலே அவன் புறப்பட்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஆபிரகாம் துறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையின் தேவனின் தரிசனம் தான் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென். மகிமையின் தேவனுடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்ததினால்தான் என்ன நடந்தது, அவன் எல்லாவற்றையும் துறக்கிறதற்கு அவனுக்கு முடிந்தது. எல்லாவற்றையும் கைவிட்டு ஆண்டவருக்காக குப்பையாக, பவுலப்பசன் சொல்லுகிறது போல, அங்கு எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்ற விதத்திலே நாங்கள் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவன் துறப்பதற்கு, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றவும் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது போல இருந்தது. ஒரு சத்தமும் அவனுக்கு கேட்கவில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட பிறகு அங்கு 13 அங்கு ஒரு சத்தமும் கேட்கவில்லை. சில நேரத்தில் ஆண்டவருடைய மௌனம், அவர் மௌனிக்கிறதால் நாம் வந்து ஆண்டவர் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய சொந்த பலன், ஹல்லேலூயா, அவருடைய சரீர பலன், என்னால் முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும் என்று சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் மறிக்க வேண்டியிருந்தது. என் வல்லமை, என் பலன்
என்று சொல்லுகிற எல்லாம் மறிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் மறித்து என்னால் முடியாது என்று சொல்லுகிற அந்த கட்டம் வரும் வரைக்கும் அங்கு, அதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அங்கு பேசுகிறார். ஹல்லேலூயா என்றால், நாங்கள் இருக்கிறதை கொண்டுதான் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும், இருக்கிற ஏதாவது ஒன்றை கொண்டுதான் ஏதாவது நாம் செய்வோம். ஆனால் ஆண்டவர் இல்லாதவைகளை கொண்டு காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் இருக்கிற காரியங்களெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை இருக்குது, இதனூடாகத்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், இந்த மனிதனூடாகத்தான் வரும், இந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வரும் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இல்லாதவைகளை கொண்டு அவர் செய்ய, அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இல்லாதவர்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ நாம் பார்ப்போம் என்றால், இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு முட்டை அடகாத்து வர்றதுக்கு எத்தனை நாட்கள் செல்கிறது? 21 நாட்கள் என்று நான் நினைக்கின்றேன், என்னுடைய கணிப்பின்படி. ஒருவேளை 10 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஆனால் உதாரணமாக நான் வைத்து 21 நாள் முட்டை அடை காக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். முட்டை முதல் வந்ததா, கோழி முதல் வந்ததா, எது முதல் வந்திருக்கலாம்? முட்டையும் முட்டை முதலாக வந்திருக்கலாம், இல்லாட்டி கோழி முதலாக வந்திருக்கலாம். ஆனால் முட்டையும் இல்லாட்டியும் கோழியும் இல்லாட்டி கோழியை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கும்போது கோழி அப்படியே விதம் விதமான கோழிகளை ஆண்டவர் படைப்பார், படைத்தார். ஆமேன். முட்டையும் இல்லை, கோழியும் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை போதும் கோழி படைக்கப்படுகிறதற்கு. ஹல்லேலூயா. கோழி உண்டாக கிடவுது என்று சொன்னாலே போதும், கோழி வந்துடும். ஹல்லேலூயா. நாங்கள் தான் இருக்கிறவைகளை கொண்டு தான் ஏதாவது ஒன்றை நாம் செய்வோம், ஆனால் இல்லாதவைகளை கொண்டே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், மோசே எகிப்தியனுடைய சகல அந்த சாஸ்திரங்களையும், அவன் அந்த வாக்கில் அவன் வல்லவனாக இருந்தான், செய்கையில் வல்லவனாக இருந்தான், எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றிருந்தான். அவனுக்கு ஒரு ராஜ அரண்மனை வாழ்க்கை, சுபோகமான வாழ்க்கை, அவனுக்கு நல்ல கல்வி, அவனுக்கு எல்லாம் கிடைத்திருக்கும். ஹல்லேலூயா. எஜுகேஷனில் அவனுக்கு PhD இருக்கும், பேச்சில் வல்லமுள்ளவனாக இருக்கலாம், செய்கையில் வல்லமை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைத்த போது அவன் சொல்லுகிறான், நான் வந்து எனக்கு பேச்சு வன்மை இல்லை, நான் திக்கு வா என்று சொல்கிறான். வணங்குதான். அவன் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம் வரும்போது அவன் சொல்லுகிறான், வந்து என்ன சொல்கிறான் என்றால், யாக்கோபு மன்னிக்கவும் யாத்திராமம் 4:10 சொல்லுகிறார், ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாக ஆவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, உம்முடைய நீரனை சந்திக்கிறதுக்கு முன்பும் பிறகும் என்னுடைய பேச்சில் ஒரு மாற்றம் வரையில்லை, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும், தாமதமாக பேசக்கூடிய வார்த்தை வராது வாயால், திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆனால் 40 முதல் அரண்மனை வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாம், அவனுக்கு சரளமாக பேசக்கூடிய பேச்சுத்தன்மை உடையவனாக அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ நான் இல்லை, என் வல்லமை இல்லை, என் பலன் இல்லை, என் ஐஸ்வர்யம் இல்லை என்று சொல்லி வருகிற ஒரு நிலைக்கு அவன் வருகிறான். அவன் ஒன்றும் இல்லை என்று சொல்கிற நிலைக்கு அந்த இடத்துலே வருகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் பி யோர் மவுத், நான் உன்னுடைய முகமாக இருப்பேன், உன்னுடைய மவுத் பீஸாக, உன்னுடைய வாயாக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்றால் அங்கு ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனையை, அந்த தேவையை அந்த இடத்திலே சந்திக்கின்றார். ஹல்லேலூயா. என்றால் தரிசனம் என்ன செய்யும் என்றால், ஆண்டவர் உன்னை சந்திக்கும் போது அந்த தரிசனம் உன்னை தாழ விழப்பண்ணும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் வந்து அந்த தேவையை, அவருடைய வல்லமை வந்து அந்த தேவையை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷரால் ஆகாத காரியம் தேவனால் ஆகும். ஹல்லேலூயா. நாங்கள் முடியாது என்று சொல்கிற காரியம் ஆண்டவர் அதை சந்திப்பார். பாருங்கள், ஒரு மனுஷன் சொல்கிறான், அழைப்பை எரேமியா அழைக்கப்படும் போது என்ன நடக்குது? நான் சொல்கிறேன், நான் சின்னவனாக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு அவ்வளவு பேச முடியாது, பேச்சுத்தன்மை எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயிலே நான் வைப்பேன்.
அந்த தேவைக்கேற்றபடி ஒரு மனுஷனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். மோசையினுடைய தேவையை சந்தித்தார், எரேமியானுடைய தேவையையும் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே நாம் பார்ப்போமாக இருந்த ஆண்டவரை காணும்போது, அவருடைய தரிசனம் கிடைக்கும்போது, அவருடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்கள் வந்ததை பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விஷயத்தில், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் வீழ்ந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய வலது கையால் என்னை பிடித்து தூக்கி என்னை சொன்னார், நீ பயப்படாதே. அவர் பார்த்து முதலாவது சொன்ன காரியம், நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவருமாக இருக்கிறேன். பாருங்கள், யோவானுக்கு ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் நன்றாக தெரிந்திருந்தாலும் அந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு வெளிப்பாடு அவனுக்கு தேவைப்பட்டதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. பத்மோ தீவில் அங்கே இருக்கிற இந்த யோவானுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ஒரு வெளிப்பாடு அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. நாடு கடத்தப்பட்டு பத்மோ தீவில் தேவனுடைய வசனத்தை நிமித்தம் அவனுக்கு பாடுகள், துன்பங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாளில் அவன் என்ன செய்கிறான், ஆவிக்குள்ளாகி வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் கை கரத்தை வைத்து, பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தின போது அவன் ஆவிக்குள்ளாகி காரியங்களை விளங்கிக் கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை, ஒரு தரிசனம் எனக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கையில் தரிசனம் எனக்கு உம்முடைய சமூகத்தில் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் இந்த இடத்துல வரலாம். ஹல்லேலூயா. கருவிலை வாசிக்கிறவள் எல்லாரும் வாருங்க இந்த மேடையில். ஒரு மைக் பிரதர் கொடுங்க. அந்த அபிஷேக் இங்க வாங்க. அபிஷேக், அபிஷேக் வாங்க. கம் வித் மைக். ஒரு பாடலும் பாடும். எஸ், பாபி என்று
இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே இயேசு அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்றும் மாறாத அன்பு உம்முடைய அன்பு. ஹல்லேலூயா. இயேசு 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 உம்முடைய அன்பு மாறாத உம்முடைய பெரிதான உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. 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 சிலுவையில் அடையறைந்த இயேசுவே நம்முடைய தரிசனம். உயிர்த்தெழுந்த இயேசுவே நம்முடைய தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. Glory to God. ஹல்லேலூயா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உறுதியான தெளிவான உம்முடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். Glory to God. Glory to God. Mervinasa gomler enveni antoro doste ma bro brahana sebre kamandolo bo shidara dara la baha membre prabadula over varein kurithinir andavare telivana tittamullavaraga tarisanamullavaraga nokamullavaraga umbe vaarthayinudaga theerkamana vaarthayinudaga tarisanathinudaga neer urudhi paduthukirabadiyal makku stotram. Hallelujah. ஆண்டவரே ஆரம்பத்திலே தொடக்கத்திலே முடிவை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இறுதியிலே நடைபெறுகின்றதை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ரோபோ ஷஹாடரா காபா சேடரே கோபாலபா சண்டலபா லூரிடகா. தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். Holy Spirit of the Lord. Hallelujah. Membre desha dala kamala dusha dala bakatara la raba. Hallelujah. Kartave inda armiyana nalla naalukkaga umakku stotram. Kartave anega aandavare vasanangalinudaga anega manidargal aandavare ummai avargal tarisithargal. ஆண்டவரே உம்மை தரிசித்த அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. திருப்பத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. மறுரூப மாற்றத்தை கொண்டு வந்தீர் சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை பற்றிய ஒரு தரிசனம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா ஏனோ தானோ என்று அல்ல கர்த்தாவே. திட்டமாய் நீர் யார், என்னை ஆட்கொண்டவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு திடமான ஒரு வெளிப்பாட்டை ஒரு தரிசனத்தை நீர் யார் என்பதை காண்பித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கண்கள் திறக்கப்படுவதாக. கண்கள் திறக்கப்படுவதாக. ஆம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ்.
ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் கர்த்தருக்காக சேவை செய்த ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். பணியுடைய செய்த ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இந்த இடத்திலும் நேரலிலே கலந்து கொண்டவர்களையும் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஒரு தரிசனத்தை ஒவ்வொருத்தருக்கு கல்லிடும்படி ஆட்சேபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்திலே சுவாமி. ஹல்லேலூயா. திட தைரியமாய் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அறிய வேண்டியது ஒன்றே தான் சுவாமி, சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து. உம்மை பற்றிய வெளிப்பாடுகள் எங்களுக்கு தேவை. எங்களுடைய கண்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எல்லா விதமான திசை திருப்பக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அகற்றி நீர்தாமே உண்மை நாங்கள் நோக்கி எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை பயணத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உண்மையே நாங்கள் உற்று நோக்கி பார்த்து பயணிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த வருகிற நாட்கள் முழுவதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், ஏனென்ற கேள்விகள், ஆண்டவரே எல்லா விதமான குமுறல்கள், எல்லா விதமான அழைக்களிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தெளிவை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் எங்களுக்கு இந்த பாடுகள், ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்குறவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்கள், பாடுகளுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள், வேதனையில் கிடக்கிறவர்கள், வியாதியில் கிடக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்கள் அவருடைய நிலைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வார்த்தை சொல்லுவீராக ராஜா, ஒரு தரிசனம் அவர்களுக்கு காண்பிப்பீராக. Glory to God. ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன வசனமாக, ஒரு தரிசனத்துக்கு நேராக வழி நடத்துகிற வசனங்களாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.